எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்படி ஒரு ட்ராமாவை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்படின்னா இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ட்ராமா. உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீக்ரெட் அப்படின்ற 2007 ரிலீஸ் ஆன ஒரு டைவனிஸ் மூவி. இந்த மூவியுடைய IMDb ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10 இருக்க, விச் இஸ் ரியலி குட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மூவியை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வல்ரமா எக்ஸ்பிளைன் அண்ட் நான் உங்கள் அமலா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் கொடு, கமெண்ட்ஸ்லேயோ எஸ்ன்னு சொல்லுங்கள். அதோட கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம காட்டுறாங்க 1999 ஜே அப்படின்ற ஒரு பியானோ ப்ராடிஜியை காட்டுறாங்க. அதாவது ப்ராடிஜி அப்படின்னா ஒரு மனிதன், அவனுக்கு இயல்பாகவே அவனுக்குள்ள நேச்சுரலாகவே அந்த பியானோ வாசிக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜே அப்படின்றவன் தான் இந்த மூவியோடைய ஹீரோவும் கூட. இந்த ஹீரோவுடைய அப்பா ஆண்டனி அப்படின்றவர். ஜே ஹாலியில் இருக்கிற ஒரு மியூசிக் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறான். அந்த ஸ்கூலுடைய டீச்சராகவும் அவனுடைய அப்பாவே இருக்கார். அந்த ஸ்கூலுடைய முதல் நாள் அன்னைக்கு அவன் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு ஜே கூட படிக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணோட பேர் ஸ்கை. அந்த பொண்ணு ஜேவை கூட்டிகிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாத்தையும் சுற்றி காட்டுறா. அப்போது ஒரு பில்டிங்கை காட்டி அவ சொல்கிறா, இந்த பில்டிங் 100 வருஷம் பழமையானது, அதோட நம்மளோட கிராஜுவேஷன் முடிகிற டைமில் இந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக இடிச்சிடுவாங்க அப்படின்னு அவ சொல்கிறா. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்கிறா, இந்த பில்டிங்கோடைய மேல் மாடியில் ஒரு மியூசிக் ரூம் இருக்குது, அங்கே போய் நீ உன்னோட பியானோ ப்ராக்டிஸும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறா. அவள் அப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த ஜே அவள் சொன்ன மாதிரியே அந்த பில்டிங்கோட மேலே போகிறான். அங்கே உள்ளே ஒரு தனி ரூமை பார்க்குறான். அப்போது உள்ளே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பியானோ மியூசிக் கேட்குது. அவன் அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் ரெயின். அவன் உடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், இப்போ நீ தான் இந்த ரூமில் பியானோ வாசிச்சுட்டு இருந்தே, நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறமா ரெயின் அவனை பார்த்து சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளாஸ் ரூம்குள்ளே காட்டுறாங்க. அங்கே ஜே உட்காந்துட்ருக்கான். அப்போ அவன் பார்க்குறான், அதே பொண்ணு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வரா. அந்த ஜே அவனையே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த டீச்சர் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அவன் மேலே கோவப்பட்டு அவனை திட்டுறாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளியே வரா. அப்போது ஜெயும் அவளை பின்தொடர்ந்துக்கிட்டே அவனும் பின்னாடியே வரான். அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த ரெயின் அப்படின்ற பொண்ணு சொல்கிறான், நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் அந்த ஜெயோடைய உண்மையான நோக்கமே அந்த அவள் வாசிச்சுட்டு இருந்த அந்த டியூன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ரெயின் அவனை கிட்ட கூப்பிட்டு, இப்போ நான் சொல்கிறேன் உன் காதை காட்டு அப்படின்னு சொல். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப ஆர்வமாக அவனோட காதை காட்டுறான். அப்புறமா அந்த ஹீரோயின் சொல்கிறான், சீக்ரெட் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஜெய், இதில் என்ன சீக்ரெட் இருக்கு, ப்ளீஸ் சொல்கிறியா அந்த டியூனோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த ரெயின் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். ரெயின் அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே, கொஞ்சம் நில்லு உன்னோட பேரையாவது சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அவன் பின்னாடி அந்த ப்ரொஃபஸர் வந்து கரெக்டாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அவனை பிடிச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி காலேஜோட உன்னுடைய ஃபஸ்ட் நாள், ஆனால் அதுக்குள்ளே உன்னோட வேலையை ஆரம்பிச்சு அதுக்குள்ளே பொண்ணுங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அவனை திட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வீடு திரும்புகிறாங்க. இப்படி அவங்க வீடு திரும்பிட்டு இருக்கும்போது வழியில் போயிட்டுருக்கும்போதே ரொம்ப பலமாக மழை அடிக்குது. அதனால் அந்த ரெயின் அவள் கொஞ்ச நேரத்துக்கு ஒதுங்கி நிற்கிறான். அப்போது அதை பார்த்துட்டு ஜெய் அவள் பக்கத்தில் வந்து, நான் என் சைக்கிளில் உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனோட சைக்கிளில் வீட்டுக்கு போகிறாங்க. ரெயின் அந்த ஜெய் கூட சைக்கிளில் உட்காந்து போயிட்டுருக்கும்போது அவன் அவனை பார்த்து கேட்குறான், நீ எவ்வளோ பொறுமையாக இருக்க, எவ்வளோ அமைதியாக இருக்க, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் கேட்குறான். அதுக்கு அந்த ஜெய் சொல்கிறான், சீக்ரெட் அப்படின்னு. இப்படி அவங்க பேசிட்டு போயிட்டுருக்கும்போதே ஜெய் அவகிட்ட இன்னொரு வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணுறான், நீ அன்னைக்கு ஸ்கூலில் வாசித்த அதே டியூனை எனக்காக வாசிப்பியா திரும்பவும் அப்படின்னு அவகிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரெயினை அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஜெய் அவனோட வீட்டுக்காக தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறமா பிடி பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பீரியட்லேயும் எல்லா கிளாஸஸ்லேயும் நம்மளோட ஹீரோட கண்கள் நம்ம ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரெயின் அப்படின்ற பொண்ணு எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஜே அவனுடைய பியானோ ரூமில் அவன் பியானோ வாசிச்சுட்ருக்கான்.
அப்போது ரெண்டு பாய்ஸ் அவனோட ரூம்குள்ளே வராங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களை யாருக்கும் காட்டி கொடுத்துடாதேன்னு. அப்புறம் அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பிடி டீச்சர் அந்த பசங்களை துரத்துக்கிட்டே வராரு. அப்புறமா ஜெய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான். அப்புறம் டீச்சர் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த ரெண்டு பசங்களும் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என் பேர் பாப், என் பேர் லான்ஸ் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே ரக்பி பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற அவங்களுடைய மேட்ச்க்கு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நடக்கிற அந்த மேட்ச்க்கு கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கி வரான். அப்போது எதிர்பாராத விதமாக ரெயின் அவனை வந்து மீட் பண்ணுறான். அப்புறம் அவன் கேட்குறான் நீ எங்கே இருந்த, நான் இன்னைக்கு காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்புறமா அவன் சொல்கிறான் நான் நம்மளுடைய பில்டிங்கோட ஓல்டு பியானோ ரூமில் நான் பியானோ வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ரெயின் சொல்கிறான் ஹே நீ என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தியா, நீ எதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருந்த சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜெய் சொல்கிறான் சாச்சா நான் உன்ன மிஸ் பண்ணல, உன்னோட மியூசிக்கை தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கிட்டுட்டு ரெயின் சொல்கிறான் ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை டீஸ் பண்ணி ரொம்பவே கிண்டல் பண்ணி அவள் சிரிக்கிறான். ஆனால் ரொம்பவே ஸ்வீட்டான விதத்தில். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்காங்க. அப்போது ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க. கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேச்சுவாக்கில் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஜெயோட வீட்டில் அவனும் அவனோட அப்பாவும் மட்டும்தான். அதே போல் அந்த ரெயினோட வீட்டில் அவளும் அவளோட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த ரெயின் ஜெய்கிட்ட விசாரிக்கிறான் உங்களோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அப்போது அந்த ஜெய் சொல்கிறான் என்னோட அப்பாவை பற்றி உனக்கு நிஜமாகவே தெரியாதா அப்படின்னு. அப்புறம் அந்த ரெயின்கிட்ட அந்த ஜெய் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் சொல்கிறான் இதை சீக்ரெட்டாகவே இருக்க விட, நீயும் உன்னை பற்றின நிறைய சீக்ரெட்ஸை என்கிட்ட வச்சுருக்க, அதனால் இதுவும் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் ஒரு நாள் நமக்கு காட்டுறாங்க நம்மளோட ரெயின் அவளோட கண்களை மூடி அவள் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. அந்த ஜெய்யை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் அவள் கண்களை திறந்து பார்க்கும்போது அவளோட மனசில் அந்த ஜெய்க்காக ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அவளோட கண்களில் காதல் இருந்துச்சு. ஆனால் அவள் பார்த்தப்போ அங்கே ஜெய் இல்லை, அதுக்கு பதிலாக ஸ்கை மட்டும்தான் இருந்தா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து அவன் சொல்கிறான் அந்த ஜெய்க்கும் இந்த காலேஜுடைய பெஸ்ட் பியானோ பிளேயருக்கும் நடுவில் ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே அந்த பியானோ நடக்கிற அந்த காம்படிஷன் நடக்கிற ரூமுக்கு ஓடுறாங்க. அதோட ரெயினும் அவங்க கூடயே சேர்ந்து போகிறான். இது ஒரு மியூசிக் ஸ்கூலாக இருந்துச்சு, அதனால் அந்த பியானோ வாசிக்கிற காம்படிஷனில் யார் கலந்துக்கிட்டு வின் பண்ண போகிறேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் எல்லாருமே ஒன்றா போயிட்டு அந்த ரூமில் ஒன்று கூட்டிகிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க முதல் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜான் அப்படின்ற ஒரு பையன் அவன் பெஸ்ட் பியானோ பிளேயராக இருக்கான். அவன் ப்ளே பண்ணுற அந்த டியூப் ஜே கரெக்டாக அதை கண்டுபிடிச்சு அவனும் அதை காப்பி பண்ணி அவனும் அதே மாதிரி வாசிக்கணும். இது ஒரு போட்டி. ஜே ஒரு நல்ல மியூசிஷியனாக இருக்கிறதுனால அவன் ஒரு டைம் கேட்ட உடனேயே அந்த மியூசிக் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அவன் அப்படியே வாசிச்சிடுறான். அதோட அவன் வின்னும் பண்ணிடுறான். எல்லா பசங்க அவனை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவனை பாராட்டுறாங்க. அதோட ஜான் அப்படின்ற பையன் ஜேக்கு புக் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கை பரிசாக கொடுக்குறான். அந்த போட்டி நடந்த அதே ரூமில் தான் ரெயினும் அந்த ஸ்கையும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஸ்கை ரெயினை பார்த்து சொல்கிறான் இந்த ஜே எவ்வளோ க்யூட்டாக இருக்கால அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட அந்த ஸ்கை அவளுக்கே தெரியாமல் அந்த ஜேவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஜே ஒரு பார்ப்போ பின்னாடி இருந்து வந்து ரெயின் அவகிட்ட பேசுகிறான். ஜே இந்த காம்படிஷனில் வின் பண்ணதுக்காக அவனை பாராட்டுறான். அப்போ ஜே அந்த ரெயினை பார்த்து கேட்குறான் நீ அங்கே தான் இருந்தியா அப்படின்னு. அப்போது அந்த ரெயின் சொல்கிறான் ஆமாம் நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பலை, அதனால் நான் உன்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அவள் ஜெயோ பார்த்து கேட்குறான் இதுக்காக அந்த ஜானை நீ அந்த போட்டிக்கு கூப்பிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஜெய் சொல்கிறான் எனக்கும் சில ரகசியங்கள் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்படி அவங்க பேசிகிட்ருக்கும் போது அந்த இடத்துல பாபும் லான்ஸ் ரெண்டு பேருமே வராங்க. அவங்க ஒரு பார்ட்டிக்கு ஜே ஒரு பியானோ மியூசிஷியன் அப்படின்றதுனால அவனை இன்வைட் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல கரெக்டாக ஒரு டீச்சர் வந்து அவங்கள இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு அவங்கள பனிஷ் பண்ணுறாரு. அந்த டீச்சர் வேறு யாரும் இல்லை நம்ம ஜேயோடைய அப்பா. அதுக்கப்புறம் அந்த ரெயின் ஜேயோ பார்த்து சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பார்க்க தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜெய் சொல்கிறான் உன்னை பார்த்தா கூட தான் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல, நீ எவ்வளோ ஸ்பெஷலாகவும் எவ்வளோ சூப்பராகவும் நீ வாசிக்கிற, அதோட நான் ரொம்பவே ஆர்டினரியாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஜெய் சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறான் இல்லை நீ எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் தெரியவே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பியானோ வாசிக்கிறாங்க. அவங்க வாசிச்சுட்ருக்கிறது அந்த பில்டிங்கோடைய நியூ மியூசிக் ரூம். அப்போது அந்த இடத்துல அந்த மியூசிக்கை வாசிக்கிற அந்த சவுண்டு கேட்டுட்டு அந்த மியூசிக் டீச்சர் வராரு. அவர் வரதை பார்த்துட்டு ரெயின் ஒரு இடத்துல போய் மறைஞ்சி ஒளிஞ்சிக்கிறான்.
அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டீச்சர் ஜெயவை அந்த ரூமில் தனியாக பார்த்துட்டு இது என்ன பியானோ வாசிக்கிற டைமா அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவனை திட்டிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்த இடத்துக்கு வந்து அவர் ஜெய்கிட்ட சொல்கிறான், எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த செவத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஓல்டு பியானோ கப்பிள்ஸ் போலவே இருந்தா, அவங்க எப்பயுமே ஒன்றாவே அவங்க இருந்திருக்காங்க, ஒன்றாவே வசிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த ரெயின் வீட்டுக்கு திரும்பறதுக்கு போகிறான். அப்போது அவள் ஏதோ யோசிச்சுட்ருக்கதை பார்த்துட்டு அந்த ஜெய் கேட்குறான், நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புகிறியா, நீ யோசிச்சுட்ருக்கியே அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த ரெயின் சொல்கிறான், ஆமாம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இப்போ இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்கிட்ட அதை சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அந்த ஜெயோடைய ஃபாதர் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜெய்கிட்ட கேட்குறாரு, நீ அந்த பாப் லான்ஸ் ரெண்டு பசங்கக்கிட்டேயும் பழகிறத விட்டுரு, ஏன்னா அவங்கள பார்த்தா அவ்வளோ நல்ல பசங்க போல் தெரியல, அதோட அவங்க ஸ்மோக் கூட பண்ணுறாங்க, அவங்க உன்னோட ஃபீல்டை சேர்ந்தவங்களும் கிடையாது, நீ ஒரு மியூசிஷியன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோட நீ யாரையாவது டேட் பண்ணுறியா, நீ யாராவது விரும்புகிறியா, இப்போல்லாம் நீ வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வர அதனால் அப்படி கேட்குறேன் அப்படின்னு அவரோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அவங்க ஒரு சிடி ஷாப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துல தனியாக இருக்கும்போது அந்த ஜேக்கு தெரிய வருது ரெயின்க்கு ஆஸ்தமாக இருக்குன்னு. அப்புறமா அவள் சொல்கிறா, என்னால் எந்த ஒரு வேலையுமே ஹாப்பியாகவே செய்ய முடியாது, ஏன்னா என்னோட உடம்பு அதுக்கு ஒத்துக்காது, என் உடம்பு ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு லங் டிசீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜே அவளுக்கு புக் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கை கொடுக்குறான். இதே புக்கு தான் அவள் பியானோ காம்படிஷனில் வின் பண்ணது. அந்த கிஃப்டை அவள் வாங்கினதுக்கப்புறமா அவள் ரொம்பவே ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் ஆகிட்டா, ஏன்னா அந்த பேட்டில் வின் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், அந்த ஜே அவளுக்காக தான் அந்த பேட்டில் வின் பண்ணி இந்த பரிசை வாங்கியிருக்கான் அப்படின்னு. அந்த புக் ஆஃப் மியூசிக் அப்படின்றது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த ஜே ரெயின்கிட்ட கேட்குறான், உனக்கு யாரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல அப்படின்னு. அதுக்கு அந்த ரெயின் சொல்கிறா, ஆமாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஏன்னா என்னை யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஜெய் சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் சொல்லாத, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ரெயின் சடனாக, நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு அவள் கேட்கும்போது அந்த ஜெய் ஒன்றும் சொல்ல முடியல, அவள் அப்படியே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரெயின் சொல்கிறான், எனக்கு ஆனால் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க அதோட அந்த பாப் லான்ஸ் ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ண அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அவங்க அங்கே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பார்ட்டியில் முதல்ல ஜெய் பியானோ வாசிக்கிறான். அதுக்கப்புறமா ஜெய் ரெயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த பில்டிங்கோட பியானோ ரூமுக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க பியானோவை. அப்போது அந்த ஜெய் சொல்கிறான் ரெயின்கிட்ட, உனக்கு தெரியுமா இந்த பில்டிங்கை குடி சீக்கிரமே இடிக்க போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரெயின் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரெயின் அவள் அந்த ஜே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட அந்த மியூசிக்கை அந்த சீக்ரெட்டான டியூனை ப்ளே பண்ணி காட்டுறா பியானோவில். ஆனால் அந்த பியானோவை அவள் ரொம்பவே ஸ்பீடாக வாசிக்கிறா, இதனால் ஜெய்வால் அந்த டியூனை கொஞ்சம் கூட ஞாபகமே வச்சுக்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அந்த ரெயின் சொல்கிறா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி எப்போவுமே இந்த பியானோ மியூசிக்கை இந்த சீக்ரெட் மியூசிக்கை நான் எப்போவுமே இப்படி தான் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெய்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறான், இந்த மியூசிக்கை இந்த சீக்ரெட்டான டியூனை நீ என்றைக்குமே அந்த பழைய பியானோ ரூம்குள்ளே வாசிக்கவே கூடாது அப்படின்னு அவள் சொல்கிறான். ஏன்னா அந்த இடத்துல இந்த பியானோ மியூசிக் ஒர்க் பண்ணாது, நல்லா கேட்காது அப்படின்னு ஏதோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பாப் லான்ஸ் ரெண்டு பேருடைய ரக்பி விளையாடுற அந்த மேட்ச் காட்டப்படுது. அப்போ அந்த ஸ்கூலோட எல்லா பசங்களையுமே அந்த மேட்ச்சை பார்க்கறதுக்காக அங்கே கூடியிருக்காங்க. அந்த ஜெயவும் அந்த ஸ்கை ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவள் தூரத்துலேருந்து ஜெயவை பார்த்துட்ருக்கா. அந்த ஜெயவும் தூரத்துலேருந்தே அந்த ரெயினை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சைகையிலேயே பேசிக்கிறாங்க. அப்புறமா அவன் தூரத்துலேருந்தே அவளை டீஸ் பண்ணுறான். இப்படி அவங்க பேசிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பாப் கிட்ட நம்ம ஜெய் கேட்குறான், இந்த ஆஸ்மாவை எப்படி குணப்படுத்த முடியும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆஸ்மாவா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சில் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அவன் தன்னோட அப்பா கிட்டே இதை பற்றி கேட்குறான். அப்போது அவனோட அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என் கூட நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அவனோட அப்பா சொல்கிறாரு, அன் ஆப்பிள் அடே கீப்ஸ் அன் ஆஸ்மா அவே அப்படி கேட்டுட்டு அவன் நினச்சிக்கிறான், ஆப்பிள் சாப்பிட்டா ஆஸ்மா குணமாயிடும் அப்படின்னு. அப்புறமா அவன் ஃப்ரிட்ஜ்குள்ளே ஆப்பிள்ஸை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ரெயினுக்கு அவன் 15 ஆப்பிளை கிஃப்ட் பண்ணுறான். அதோட நெக்ஸ்ட் சீனில் நம்ம காட்டுறாங்க, அந்த ஜே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ரெயினையவே பார்த்துட்ருக்கான்.
அதுக்கப்புறமா அந்த ஜே ஒரு பேப்பரில் ஒரு பிட்டு சீட்டில் ஒரு விஷயத்தை எழுதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ரெயினுக்கு பாஸ் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீட்டை ரெயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதை படிச்சுட்டு அந்த ரெயின் அந்த ஜேவை பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் ஒரு நாள் அந்த ஜே பியானோ ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஸ்கை அவனை பார்க்க வர, அவன் கண்களை மூடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அந்த ஸ்கை வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். அப்போது அந்த ஜே நினைக்கிறான் அது ரெயின் தான் அப்படின்னு. ஆனால் அப்போதான் ஒரு ஒர்க்கர் கத்துறான் ரெயின் ரெயின் அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஜே கண்களை திறக்கிறான். அங்கே ஸ்கையை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறான், அதோட வித்தியாசமாகவும் உணர்றான். அப்புறமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் ரெயினை தேடிக்கிட்டு இருக்கான், ஆனால் ரெயின் அவனுக்கு கிடைக்கல. இப்போது ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு தெரியுது, இந்த ஜே ரெயின் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரெயின் ஏ வரல, அதுக்கு பதிலாக ஏ ஸ்கை அந்த இடத்துல வந்தா. அதுக்கப்புறமா ரெயினை பார்க்கணும் அப்படின்னு ஜே அவளோட வீட்டுக்கு போகிறான். அவளோட வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான், ஏன்னா அவனுக்கு ரெயினை பார்த்தே ஆகணும். ஆனால் ரெயின் அவளோட வீட்டை விட்டு வெளியே வரமாட்றா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த ஜே ஸ்கை கிட்ட சாரி கேட்குறான் அன்னைக்கு நடந்ததுக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஜே ரெயினை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போகிறான். அங்கே காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெயினுடைய அம்மா வெளியே வராங்க. அந்த ஜே ரெயினோட அம்மா கிட்ட கேட்குறான், ரெயினுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவள் ஸ்கூலுக்கு வர மாட்டான் அப்படின்னு. அப்போது அந்த ரெயினோட அம்மா சொல்கிறாங்க, ரெயினோட ஆஸ்மா ரொம்பவே வளர்ந்துருச்சு, அவள் உடம்பு ரொம்பவே மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவள் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா, நீ அவளை பார்க்கறதுக்கு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அந்த ஜேவை அனுப்பிடுறாங்க. இப்படி அவங்க சொல்லி அனுப்பினதுக்கப்புறமா 5 மாதம் ஆகிடுது. ரெயினை பற்றின எந்த தகவலுமே தெரியல. இதுக்கப்புறமா ஜே கொஞ்சம் கொஞ்சமாக ரெயினை மறக்கிறான். அப்புறமா அவனோட லைஃப் திரும்பவும் பழைய மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஸ்கை கூட சேர்ந்து அவனோட பியானோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறான். இப்போது அவங்களோட காலேஜில் கடைசி நாளான கிராஜுவேஷன் டே வருது. அப்போது அந்த பட்டமளிப்பு விழாவில் அவனுக்கு அந்த பியானோ வாசிக்கிற சான்ஸ் கிடைக்குது. அப்போது அந்த பியானோ வாசிக்கிற அந்த விஷயத்துக்காக அவன் ரொம்பவே நர்வஸாக இருக்கான். இதுக்கப்புறமா ஸ்கை அந்த ஜேயோட கையில் ஒரு குட் லக் பேண்டை கட்டுறான், அதனால் அவனோட கான்ஃபிடன்ஸ் வளரும் அப்படின்னு. அப்புறமா அந்த ஜே அந்த கிராஜுவேஷன் டேயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் நின்று ரெயின் அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போது அந்த ரெயினை அந்த ஜே பார்த்துடுறான். அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அந்த ஜே அவன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறத கூட மறந்துட்டு அவன் அதே மேடையிலேருந்து இறங்கி குதித்து அவன் பின்னாடியே துரத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போகிறான். அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஜே இதுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸை விட்டு அப்படி ஓடி போனான் அப்படின்னு அவங்க எதுவும் புரியாமல் நிற்கிறாங்க. அப்புறமா அந்த ஆடியன்ஸில் இருந்த ஜேயோட அப்பாவுக்கும் ஒன்றும் புரியலை, இதுக்காக ஜே இப்படி ஓடி போயிட்டான்னு. அந்த ஜே ஓடி போய் அந்த ரெயினுக்கு பார்க்க போகிறான். அந்த ரெயினை பார்த்து அந்த ஜே கேட்குறான், ரெயின் எப்படி இருக்க, இவ்வளோ நாள் எங்கே போயிட்ட அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறமா அந்த ரெயின் திரும்பி நின்று அவனை பார்த்து ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அந்த ஜே ரெயின் கிட்ட சொல்கிறான், நீ திரும்ப என்னை விட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பின்னாடி இருந்து ஜேயோட அப்பா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அவனை பார்த்து கத்துறாரு ஜே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நம்ம அப்புறமா கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் அவங்க அப்பாக்கிட்டே ஓடி போகிறான். ஜே கையில் கட்டியிருந்த அந்த பேண்டை அந்த ஸ்கைக்கிட்டே திரும்ப கொடுக்குறான். அப்புறமா அவன் வேகமாக கிளாஸ் நோக்கி போகிறான். ஏன்னா அவனுக்கு தோணுச்சு அவனுக்காக ரெயின் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு. ஆனால் அவன் கிளாஸ் ரூம்க்கு போய் பார்க்கும்போது அங்கே பாப் லான்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஜே பாப் லான்ஸ் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்குறான், நீங்கள் யாராவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு. யாரை சொல்கிற நீ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்ருக்கும்போது ஜே அவன் சொல்கிறான், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அது ரெயின் தான், ரெயினை தான் நான் கேட்குறேன். அன்றைக்கி கூட உங்கள் பாட்டியில் என் கூட ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே ரெயின், அந்த பொண்ணை தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஜே நீ நல்லா தான் இருக்கியா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு. ஏன்னா நீ அந்த பாட்டியில் அன்றைக்கி தனியாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்த அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இது ரொம்பவே வித்தியாசமான இனம் புரியாத ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அவனுக்கு. அப்போது அவன் ரெயினை பற்றி திரும்பவும் நினைக்கிறான் மனசில். இப்போ தான் நமக்கு ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியில். ஏன்னா நமக்கு காட்டப்பட்ட எல்லா சீன்ஸ்லேயுமே ஜெய் கூட ரெயின் இருந்த மாதிரி காட்டின எல்லா இடத்துலையுமே ஜெய் கூட ரெயின் பேசிகிட்ருக்கிறது, ஜெய் கூட ரெயின் அவன் சைக்கிளில் போனது, அவன் கூட டான்ஸ் ஆடினது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜெய் கூட ஆக்சுவலாக அந்த ரெயின் இல்லவே இல்லை. அந்த ஜெய் இருந்தது எல்லாமே மோஸ்ட்லி தனியாக மட்டும்தான். இப்போது இது ரெயின் அப்படின்றவ யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ தான் அவனுக்கு புரியுது ஏன் ஆளுங்க எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் கூட எப்பயுமே ரெயின் இருந்ததே இல்லை, அவன் எல்லா விஷயத்தையுமே தனியாக தான் பண்ணியிருக்கான். அதாவது பியானோ ரூம்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும், அந்த பியானோ பேட்டில் அந்த பியானோ போட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசியாக இந்த டான்ஸ் பார்ட்டி வரைக்கும் எங்கேயுமே ஜெய் கூட ரெயின் இல்லவே இல்லை.
எல்லா இடத்துலையுமே ஜெய் தனியாக மட்டும்தான் இருந்தா. அதோட கிளாஸ் ரூமில் ஜெய் பாஸ் பண்ண அந்த நோட் யாருக்கு கிடச்சிதுன்னா நமக்கு காட்டப்பிடிச்சு அது ரெயின்க்கு கிடச்சிதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த நோட் கிடச்சிது என்னவோ ஸ்கைக்கு தான். அதனால்தான் அந்த ஸ்கை வந்து அவனை கிஸ் பண்ணா அன்னைக்கு. ஏன்னா அந்த கிளாஸ் ரூமில் லாஸ்ட் பெஞ்சில் ரெயின் இருக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டோரியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் காட்டின எல்லா சீன்ஸ்லேயும் ரெயின் இருந்த மாதிரி காட்டின எல்லா சீன்ஸ்லேயுமே ரெயின் இல்லவே இல்லை. ஏன்னா அந்த ரெயின் அப்படின்ற கேரக்டர் நம்ம ஜே ஹீரோவுடைய ஒரு கற்பனையான கதாபாத்திரம். அதன் பிறகு அந்த ஜே ட்ரெயினை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அவர் ரொம்ப குழப்பமாக இருக்கான். அதோட ரொம்ப வருத்தமாகவும் இருக்கான். அது ரெயின் அப்படின்றது உண்மையா பொய்யா அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ரொம்ப யோசித்து பார்த்துக்கிறமாவும் அவனுக்கு எதுவும் புரியல. அதனால் அவன் சோகமாக அந்த கிளாஸ் ரூம்குள்ளே யாரும் இல்லாத இடத்துல ஒரு பெஞ்சில் அவன் தனியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அவன் பார்க்குறான், சடனாக அவன் முன்னாடி அந்த பெஞ்சில் தானாக ஒரு எழுத்து உருவாகுது. ஒரு தானாக எழுத்து ஃபார்ம் ஆகி அது அவன்கிட்ட ஏதோ சொல்ல வருது. அங்கே என்ன எழுதிருந்துச்சுன்னா அதை சொல்லிச்சு, நான் தான் ரெயின், நீ என்னை விரும்புகிறியா ஜே, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அதை சொல்லிச்சு. அப்புறம் ஜேயும் எழுதுகிறான், நீ எங்கே இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் நீ என்னை விரும்புகிறியா அப்படின்னு எழுத வரத்துக்குள்ள அந்த இங்க் காலி ஆகிடுது. அது எழுதாமல் போகவே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அந்த பேனிக்கில் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அந்த பேனிக்கில் அந்த பயத்தில் எங்கே அவனால் சொல்ல முடியுமா போயிடும் அப்படின்னு அந்த பெஞ்ச்லையே குத்தி குத்தி ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி அவனும் அவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் இங்கே நமக்கு தெரிய வேண்டியது அந்த எழுத்து எப்படி தானாக உருவாச்சு, யார் அதை எழுதுனது அப்படின்றது. இந்த மிஸ்டீரியஸான மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெயினோட வீட்டுக்கு ஜெய் திரும்பவும் போகிறான். அங்கே ரெயினோட அம்மா கிட்ட அவன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான், என்ன ரெயின் கிட்ட பார்க்க விடுங்க அப்படின்னு. அப்புறமா அவனோட அம்மா, நீ அமைதியாயிரு பொறுமையாரு, ரெயின் இப்போது மியூசிக் கேட்டுட்ருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெயினோட ரூம்குள்ளே ஜெய்புறான், அங்கே ஒரு மியூசிக் கேட்டுட்டு இருந்துச்சு ஆனால் எங்கேயுமே ரெயினை பார்க்க முடியல. அப்போது அந்த ரூம்குள்ளே அந்த ரெயினோட அம்மா வராங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மியூசிக்கை ரெயினுக்காக ஒரு பையன் வாசிச்சுட்டு இருந்தான், அதோட அவன் அவளை ரொம்ப லவ் பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் பண்ண ஒரு ட்ராயிங்கை அவங்களோட அம்மா பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஜெயோட ஃபேஸும் அந்த ட்ராயிங்கோட ஃபேஸும் ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்படி இருக்கவே முடியாது, இந்த மாதிரி நடக்கவே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெயினோட அம்மா அவங்க தனியாக அவங்க பேசிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ரெயின் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீ சொல்கிறத அன்றைக்கே நான் கேட்டிருக்கணும், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ரெயின் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரெயினோட அம்மா அவனுக்கு ஜெய்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அதில் அவன் பார்த்தது ரெயினும் அந்த ஜெயோட அப்பாவும் ஒன்றா இருக்காரு அந்த ஃபோட்டோவில். அந்த ஃபோட்டோ 20 வருஷம் பழமையானது கூட. அப்புறமா அந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு போய் ஜெய் தன்னோட அப்பா கிட்டே காட்டுறான். அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்துட்டு அவனோட அப்பா ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இது 1979 நடந்துச்சு, அதாவது இப்போலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ரெயின் அந்த காலேஜோட 3rd இயர் படிச்சுட்டு இருந்தா. அவள் பியானோ வாசிக்கிறதுல கேட்டிக்காரி, அதோட அவள் ரொம்பவே டேலண்டானவும் கூட. ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, ஏன்னா அவள் எப்பயுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அதனால் ஜெயோட அப்பா அந்த ரெயின் கிட்ட தனியாக போய் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ரெயின் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கோ, உன்னோட மனசில் இருக்க விஷயத்த என்கிட்ட நீ சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோடய பேச்சை கண்டிப்பாக முழுசாக நம்பணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் அவரும் சொல்கிறாரு, ரெயின் நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெயின் சொல்கிறா, அவள் எல்லா விஷயத்தையுமே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுறா. அந்த ரெயின் ப்ரொஃபஸர்கிட்ட என்ன சொன்னா அப்படி அப்படின்னா அந்த ரெயின் சொல்கிறா, நான் அந்த மியூசிக் ரூம்குள்ளே இருந்தப்போ எனக்கு ஒரு டேபிளுக்கு அடியில் புக் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கு கிடச்சிது, அதில் எனக்கு ஒரு சீக்ரெட் இருந்தது நான் பார்த்தேன். அவள் அந்த புக்கில் அப்படி ஒரு மியூசிக் டியூனை அவள் பார்க்குறான். அதோட அந்த மியூசிக் டியூனை அவள் அப்படியே ஞாபகப்படுத்தி அவள் பியானோவில் அதை வாசிக்கிறான். எப்போலேருந்து அவள் அதை வாசிச்சுட்டு இருந்தாலும் அந்த பின்னாடி இருந்த எல்லா பேக்ரவுண்ட் சரௌண்டிங் எல்லாமே வேக வேகமாக மாறுறதை நமக்கு காட்டுறாங்க. அவள் ஒரு இடத்துல உட்காந்து அந்த பியானோவை மட்டும் யாசிச்சிட்ருக்கா, ஆனால் அவள் பின்னாடி இருந்த சேர் டேபிள் அந்த பில்டிங்கோட மொத்த அடையாளமுமே மாறிடுச்சு. அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழைய பில்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே சடனாக ஒரு நிமிஷம் நின்றுடுது. அப்புறமா அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெயின் அந்த மியூசிக் புக்கை அவள் ஒரு ஷெல்ஃபில் வைக்க போகிறாள்.
அப்போ தான் நமக்கு அந்த ஹீரோ முத முதலாக இந்த சீனில் என்ட்ராகும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினான ரெய்னை பார்க்குறான். அந்த சீன் நமக்கு இப்போ தான் நமக்கு காட்டப்பட்டுச்சு இந்த ஸ்டோரியோட பிகினிங்கில். அதோட அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இந்த ரெயின் பேசிட்டு இருக்கும் போது அவ சொல்கிறா, ஜே தான் நான் பார்த்த முதல் ஆள், அந்த ஜெயால் மட்டும்தான் என்னை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அவ சொல்கிறா. அதோட அந்த மியூசிக்காக வாசிக்கிறதுனால ரெயின் 20 வருஷம் ஃப்யூச்சருக்கு வந்துட்டா. அது அதோட அவள் யாரை முத முதல்ல அந்த ஃப்யூச்சரில் பார்க்குறாளோ அவனால் மட்டும்தான் அவளை பார்க்க முடியும், வேறு யாராலையுமே அவளை பார்க்க முடியாது. ஆனால் ரெயின் எல்லாருக்கிட்டையுமே அவள் ட்ரை பண்ணி பார்க்குறா, அதை பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு. ஆனால் யாராலையுமே அவளை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ரெயின் ஜேயோட கிளாஸ் ரூம்குள்ளே போய் உட்கார்றா. ஏன்னா அவள் ஜேய்க்கு சொல்ல விரும்புகிறா, அவளும் அவனோட கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு அவனுக்கு அவள் காட்ட விரும்பினான். ஜேயும் அதை நம்பி அவனும் அதே போல் நினைக்கிறான். அதனால் அப்போலேருந்து அந்த ரெயின் அவளோட டைம்லேருந்து ஃப்யூச்சரில் ஜெய் இருக்கிற டைமுக்கு வருவா. அதோட அவள் ஒவ்வொரு வாட்டியுமே முதல்ல அவள் ஜெயை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாள். அதோட அவள் ஜெயை மட்டும்தான் பார்ப்பான். இதுக்காக ரெயின் அந்த பியானோ ரூம்லேருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் இருக்கிற அந்த காலடி ஸ்டெப்ஸை கவுண்டிங் பண்ணி வச்சுருந்தா. ஏன்னா அப்போ தான் அவள் கண்ணை முடிக்கிட்டே அதை நடந்து வந்து அவள் ஜெயை தான் முதல்ல பார்க்க முடியும் அப்படின்றனால. ஏன்னா கண்ணை திறந்த உடனே அவள் முன்னாடி ஜெய் இருக்கணும் அப்படின்றனால. ஆனால் அந்த பியானோ பேட்டில் நடந்த அந்த காம்படிஷன் நடந்த அன்னைக்கு அப்படி நடக்கலை. ஏன்னா அன்னைக்கு அவள் கண்களை திறந்து பார்க்கும்போது அவள் பார்த்தது ஜெயை இல்லை, அவள் ஸ்கையை பார்த்துருக்கா. அதனால தான் நமக்கு காட்டப்பட்டுச்சு அந்த ஜெயால் அன்னைக்கு மட்டும், அந்த பேட்டில் காம்படிஷன் நடந்த அன்னைக்கு மட்டும் ரெயினை அந்த ஜெயால் எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஜெய்க்கு பதிலாக அந்த ரெயின் பார்த்தது ஸ்கையை தான். அதனால தான் அந்த ரெயின் அன்னைக்கு அந்த ஸ்கையை மீட் பண்ணுறான். அதோட அவள் சொல்கிறா அந்த ப்ரொஃபஸர்கிட்ட, எனக்கு ஜெய் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸுமே ரொம்ப ஸ்பெஷலானது. அதோட அவன் கூட சைக்கிளில் போனது, அவங்க கூட இருந்தது, பேசினது எதையுமே என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, ஒரு நாள் நான் இதே போல் ஜெயை மீட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய கண்களை மூடிட்டு வந்தபோது நான் பார்த்தது அந்த இடத்துல என் ஜெய்யை ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ஸ்கை அந்த இடத்துல என்னோடய ஜெயை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு அவள் அந்த இடத்துல அப்செட் ஆகிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்படி அந்த ரூமை விட்டு அவள் வெளியில் ஓடிட்டுருக்கும்போது அவள் அந்த இடத்துல ஒரு வாட்ச்மேன் அவளை பார்த்து ரெயின் ரெயின் அப்படின்னு கத்துறான். அப்போ தான் அவள் ஒரு இடத்துல ஒளிஞ்சு போய் நிற்கிறாள். அப்போ தான் அந்த ரூமை விட்டு ஜெயும் வெளியில் வந்து அந்த வாட்ச்மேன் யாரை கூப்பிட்றாரு அப்படின்னு அவன் பார்க்குறான். அதன் பிறகு ரெயின் அவள் சோகமாகவே அவளோட டைமுக்கு திரும்புகிறா. அவள் ப்ரொஃபஸர் கிட்ட அவள் மீட் பண்ணி அவள் ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்டப்போ அவள் சொல்லிடுறா எல்லா விஷயத்தையுமே, நடந்த எல்லாத்தையுமே அவள் சொல்கிறா. ஆனால் இதை கேட்டுட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறமா அந்த ரெயின் கிட்ட அந்த ஜெயோட அப்பா சொல்கிறாரு, அந்த பையன் ஒரு ஏமாத்தக்காரனாக இருப்பான், நீ அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஜெயோட அப்பாவுக்கு தெரியாது ரெயின் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயமே. அதுக்கப்புறமா அந்த ரெயின் மியூசிக், அந்த புக் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கை அவர்கிட்ட கொடுக்குறான். அதோட அவள் சொல்கிறான், இனிமே நான் அந்த பையனை பார்க்க போகவே மாட்டேன் அப்படின்னு. ரெயின் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு அவள் சொல்கிறான், இதுக்கப்புறமா இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மியூசிக் புக்கோ இந்த மாதிரி ஒரு டியூனோ இருந்த இந்த விஷயமே ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் ஜெயோட அப்பாவுக்கு அந்த ரெயின் மேலே ரொம்பவே கவலையும் அக்கறையும் இருந்த காரணத்தினால அவர் இந்த விஷயத்த உடனே அந்த ரெயினோட அம்மாக்கிட்டேயும் அவளோட ஒரு கிளாஸ்மேட்கிட்டேயும் அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த கிளாஸ்மேட் நம்பிக்கையற்றவளாக இருந்ததுனால அவள் எல்லாரும் முன்னாடியும் எல்லா கிளாஸில் எல்லாருக்கிட்டேயும் அந்த ரெயினை பற்றி அவள் சொல்லிடுறாள். ஏன்னா ரெயின் ஒரு டைம் ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற காலேஜ் மொத்தத்துலேயும் அவள் பரப்பிடுறா. இதனால் என்னாதுன்னா எல்லா பசங்களையுமே அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே, வா டைம் ட்ராவலா, 20 வருஷம் முன்னாடி போய் நீ உன்னோட வர்ஜினிட்டியை இழக்கிறதுக்கு போறீ, உனக்கு அவ்வளோ காதலா, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண, அவளை எல்லாருமே இப்படியெல்லாம் பேசி கிண்டல் பண்ணி இன்சல்ட் பண்ணி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் எழுந்து அழுதுகிட்டே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிடுறா. அதோட அவளோட அம்மாவுக்கு கூட அவள் சொன்னதில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ரெயினோட அம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அது கடவுளே என்னோட குழந்தைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெயினுக்கு ஒரு சைக்காலஜிஸ்டோட அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க அந்த ரெயின் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கா அப்படின்னு.
இந்த விஷயம் அவளுக்கு ஒருத்தருக்கு கூட நம்மளை நம்பவே இல்லை, நம்ம ஸ்கூல்லையும் சரி நம்மளோட வீட்லேயோ நம்மளோட அம்மா கூட நம்மளை நம்பவே இல்லை அப்படின்ற விஷயம் அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவள் அதை நினச்சி ரொம்பவே அழுகுறா. இந்த நேரத்தில் அவள் டிப்ரெஸ்டாகவும் தனியாகவும் ஆயிடுறா. அப்போ தான் அவள் ஜேயோட ஸ்கெட்சை வரைகிறா. அதுதான் அது ஜே. இதை தான் ஜே 20 வருஷத்துக்கு அப்புறமா அவளோட அம்மா கையிலேருந்து ஜே பார்த்தது. அதுக்கப்புறமா நமக்கு கட்டப்படுது அந்த ரெயினுக்கு ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கல, அவள் ஸ்கூலில் விட்டுடுறா. ஆனால் அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஜேயோடைய அப்பா அந்த ரெயினை அவர் கூட்டிகிட்டு வர்றாரு ஸ்கூலுக்கு. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஜேயோட அப்பாவும் அந்த ரெயினும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்பையும் அங்கேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அவள் அப்செட் ஆகிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அப்புறமா அவள் பியானோ ரூம்குள்ளே போயிட்டு அந்த சீக்ரெட் மியூசிக்கை திரும்பவும் இன்னொரு வாட்டி வாசிக்கிறாள். அப்போ அவள் திரும்பவும் இயர் 1999 போகிறாள். அப்போ தான் அந்த கிராஜுவேஷன் டே நடந்துச்சு. அப்போ அவள் அந்த ஓரத்தில் நின்றுட்டு ஜெயை பார்த்து அவள் அழுதுகிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அவள் ஜெயை தான் முதல்ல பார்த்துருக்கா. அதனால தான் அந்த ஜெய் அவளை பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை பாதியிலே விட்டுட்டு அவன் அவள் பின்னாடி ஓடினான். ஆனால் அன்றைக்கி அவள் ஹக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜெயோடைய கையை பார்க்குறா. அப்போது அந்த கையில் ஸ்கை கொடுத்த அந்த பேண்டை அந்த ஜெய் மாட்டியிருந்தான். ஆனால் அவன் நினச்சிக்கிறான் அந்த ஸ்கை கொடுத்தது பிரேஸ்லெட் அப்படின்னும், அவன் இன்னும் அந்த ஸ்கை கூட தான் இருக்கான் அப்படின்னும், தன்னை இன்னும் அவன் சீட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவள் தப்பாக நினச்சிக்கிட்டு அவள் திரும்பவும் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அழுதுட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவள் திரும்பவும் தன்னோட டைமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறான். அப்போது அவள் தன்னோட கிளாஸ் ரூம்குள்ளே தனியாக உட்காந்துட்ருக்கும்போது அந்த பெஞ்சில் அவள் தனியாக சில வார்த்தைகளை எழுதுறா. அப்போ தான் அவள் எழுதுறா, நான் தான் ரெயின், ஜே நீ எப்படி இருக்க, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும், நீ எங்கே இருக்க அப்படின்னு அவள் எழுதுகிறான். இதை தான் நம்ம முன்னாடி சீன்ஸில் நம்ம பார்த்தது. ஜெய் அந்த ரூமில் தனியாக இருக்கும்போது அவனுக்கு அந்த எழுத்துகள் அவனுக்கு தானாகவே உருவாக்கப்பட்டு அவனுக்கு ஏதோ சொல்ல வந்துச்சு. இப்படி அவள் ரெயின் எழுதிட்டுருக்கும் போதே அவள் ரொம்பவே அழுது, ரொம்ப அப்செட்டாக இருந்ததுனால அவளோட உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு. அவளுக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறதுனால வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக, மூச்சு விட கஷ்டமாயிடுச்சு. அதோட அவளோட மருந்தையும் அவள் வீட்டிலையே விட்டு வந்திருக்கா. அந்த இடத்துல அவள் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அவள் அப்படியே எழுதிக்கிட்டே தன்னோட உயிரை விட்டுடுறான். இப்படி சொல்லி அந்த ஜெயக்கிட்ட ஜெயோட அப்பா அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு ஜெயக்கிட்ட, நீ இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு. அப்புறமா அவன்கிட்ட அந்த புக் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கை எடுத்து காட்டுறதுக்காக அவர் போகிறார். அந்த புக்கு தான் ரெயின் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தது. அதுக்கப்புறமா தான் சடனாக நம்ம ஜெய்க்கு ஞாபகம் வருது அது காலேஜோட கடைசி நாள் அப்படின்னும். அப்போ தான் அந்த பழைய பில்டிங்கை இடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவன் எதையுமே யோசிக்காமல் அவனோட வீட்டிலேருந்து அவனோட காலேஜுக்கு ஓடுறான். அப்போது அவனுக்கு ஞாபகம் வருது ரெயின் ஒரு வாட்டி அவகிட்ட அந்த சீக்ரெட் மியூசிக்கை வாசித்து காட்டியிருக்கா அப்படின்னு. ஆனால் அந்த ரெயின் அந்த ஜெய்க்கு எச்சரிக்கை பண்ணியிருந்தா இந்த மியூசிக்கை மட்டும் அந்த ஓல்டு மியூசிக் ரூமில் வாசிக்கவே கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடிக்கிற ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த பில்டிங்குள்ளே போயிடுறான். அந்த பில்டிங்குள்ளே போக முடியலனாலும் அவன் அந்த பில்டிங் மேலே ஏறி கஷ்டப்பட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். அப்புறம் அந்த ரூமில் அதே சீக்ரெட்டான மியூசிக்கை வாசிக்கிறான். இங்கே சீன் எப்படி காட்டப்பட்டுச்சுன்னா அந்த பில்டிங்கை இடிக்கிற ஒர்க் ஆரம்பிச்சதுனால எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. லைட்டில் இருந்து அந்த ரூம்குள்ளே இருந்த எல்லா பொருட்களுமே கீழே விழுந்து நொறுங்கிட்டு இருந்துச்சு. அப்போது அதே நேரத்தில் தான் அங்கே ஜெயோட அப்பாவும் அந்த மியூசிக் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஜில் ஜெயோட பேர் எழுதியிருந்துச்சு. அப்புறமா அவருக்கு இப்போ தான் எல்லாமே தெரியுது, அன்றைக்கி அந்த ரெயின் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி அந்த ரெயின் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறத அவர் இப்போ தான் உணர்றாரு. அதனால் அவர் வேகமாக அந்த ஜெயை தேடி அவர் அந்த பில்டிங்க்கு ஓடுறாரு. அவர் டைம் ட்ராவல் பண்ணது அந்த ரெயின் யாருக்காக வந்தா அப்படின்னா அவனோட பையனுக்காக தான். அதோட அவளோட லவ்வர் வேறு யாரும் இல்லை, அவனோட பையன்தான் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் வேகமாக அவரோட பையனை தேடி அவர் ஓடிட்டுருக்காரு. அப்போது நமக்கு காட்டப்படுது அந்த ஜெய் என்னென்னைக்குமே பாஸ்லேயே போயிடுறதுக்காக அந்த மியூசிக்காக வாசிக்கிறான். அதோட ஜெய் ரொம்பவே வேகமாக அந்த மியூசிக்காக வாசிக்கிறான். இதே வேகத்தில் அந்த பில்டிங்கையும் வேக வேகமாக இடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெய் இப்படி வாசிச்சுட்டே இருந்தனால அவனோட கையிலேருந்து ரத்தம் கூட வந்துடுச்சு. அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் அவன் வாசிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவனுக்கு மனசில் இருந்ததுலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவன் எப்படியாவது பாஸ்ட்டுக்கு போகணும், அவனோட லவர்கிட்ட அவன் பேசணும், அவளை மீட் பண்ணணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அவன் கையிலேருந்து ரத்தம் வந்ததை கூட பொருட்படுத்தாமல் ரொம்பவே மன உறுதியோடு இருந்தான். அப்போ தான் அவன் முன்னாடி ஒரு மெட்டல் பால் தோன்றுது. அதோட அந்த மியூசிக்கும் கம்ப்ளீட் ஆகிடுது.
அப்போது அந்த ஜெயோடைய ஒரு துளி ரத்தம் அந்த பியானோ மேலே விழுந்தது. அப்புறமா நமக்கு காட்டப்படுது அந்த ஜெய் அவன் பாஸ்டில் போயிட்டான். இப்போது அவன் கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போது அந்த இடத்துல ரெயின் உட்காந்துருக்கதை அவன் பார்க்குறான். அங்கே ஜெயோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கதை பார்த்துட்டு அந்த ரெயின் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு காட்டப்படுது அந்த கிராஜுவேஷன் டேயில் இந்த ஃபோட்டோவில் ஜெய் ரெயின் ரெண்டு பேருமே ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்படி அந்த கிராஜுவேஷன் டே ஃபோட்டோவில் அந்த ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்கிறத காட்டிகிட்ருக்கும் போதே இந்த மூவி எண்ட் ஆகிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். அதுக்காக நான் இந்த மூவியை கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜே அவன் டைம் ட்ராவல் செஞ்சு பாஸ்ட்டுக்கு வரான். ஆனால் அவன் பாஸ்டில் வந்து ரெயினை பார்க்கும்போது ரெயின் இன்னும் அந்த டைம் ட்ராவல் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. அவன் அதுக்கு முன்னாடி உள்ள ரெயினை பார்த்துருக்கான். அதனால் ஜெய் பார்த்த அந்த ரெயினுக்கு இன்னும் ஜெய் யார் அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்கல. அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பழகி அப்புறமா தான் அவங்க திரும்பவும் லவ் பண்ணுறாங்க. அந்த ரெயின் இன்னொரு வாட்டி திரும்பவும் ஜெயவே லவ் பண்ணுறான். அதோட ஜெய் பாஸ்ட்டுக்கு போனதுனால அவன் பாஸ்ட்லேயே தங்கி போயிட்டான். அவன் பாஸ்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஏன்னா நமக்கு காட்டப்பட்டுச்சு கிராஜுவேஷன் டே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பில்டிங் இடிக்கப்பட்டுருச்சு. அதனால் ஜெய் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பாஸ்ட்லேயே தன்னோட லவ்வான உண்மையான லவ்வான அந்த ரெயின் கூடவே அவன் இருந்துடுறான். இதன் விளைவாக பாஸ்டும் அந்த இருந்த காலமும் சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி அதன் தொடர் விளைவாக இந்த ஃப்யூச்சரும் சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா ரெயின் டைம் ட்ராவல் செஞ்சுருக்கவே இல்லை, அதோட ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்காங்க. இப்போது உங்கள் எல்லாருக்கும் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக தோணும், எதுக்கு இந்த ஜெயவை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு. ஜெயால் ரெயினை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதோட அந்த ரெயின் ஜெயக்காக மட்டும்தான் அவள் டைம் ட்ராவல் செஞ்சு 20 வருஷம் முன்னாடி வந்து அந்த ஜெயை பார்க்குறாள். இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கும் போது எதுக்காக இந்த ஜெய் திரும்பவும் அவளை பாஸ்டில் போய் திரும்பவும் அவன் பார்க்குறான். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஜெய் கடைசியாக அந்த பில்டிங்கில் அவன் அந்த டியூனை வாசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கடைசி டியூனோட அவனோட பிளட்டும் அந்த பியானோ மேலே விழுந்துச்சு. இது அவனோட எமோஷன்ஸ் அவனோட ட்ரூ லவ் கூட சேர்ந்து அவனை சிமுலேட் பண்ணிச்சு. இதனால தான் அவன் எல்லார் கூடயும் பேச முடிச்சது. அதோட ஜெய் 20 வருஷம் கரெக்டாக போகிறதுக்கு பதிலாக அவன் கொஞ்சம் இயர்லியாகவே போயிடுறான். ஏன்னா அவன் அந்த பியானோவை ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வாசிச்சிட்டான். ஆனால் இந்த மூவியில் இந்த டைம் ட்ராவல் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது நமக்கு தெளிவாக சொல்லலை. ஆனால் நமக்கு தெரியும் அந்த மியூசிக் டியூன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. நமக்கு தெரிய வருது யாராவது ஒரு அறிஞர்களோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட் யாராவது அவங்க அந்த புக் ஆஃப் மியூசிக்காக எழுதியிருப்பாங்க. அதோட அந்த சீக்ரெட்டான மியூசிக்கை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் செய்ய முடியும் அப்படின்றது விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்படின்னு நமக்கு தெரிய வருது. உங்களுக்கு இந்த மூவியில் காட்டப்பட்டிருக்கிற அந்த டைம் ட்ராவல் இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைம் சேஞ்சிங் கான்செப்டை புரிஞ்சிக்கணும். ஏன்னா பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுனால ஃப்யூச்சரும் சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா நமக்கு தெரியும் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே கனெக்டடானது. இப்படி தான் ஜே அந்த பாஸ்ட்டில் போனதுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசண்ட்டும் அவனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் அதை பாஸ்ட்டில் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா அதுக்கு சான்ஸும் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரும் பாஸ்ட்டும் நாட் கனெக்டட். அதனால தான் ஒவ்வொரு வாட்டி ரெயின் அந்த டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு வரும்போதும் அவளோட பாஸ்ட் டைமில் அவளுக்கு எந்த எஃபெக்டும் ஆகும். அதோட இங்கே நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்க தோணுது. ஏன்னா அந்த ரெயின் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு இந்த ஜெய்க்கு அவளுடைய அம்மா எதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. ஏன்னா அந்த ரெயின் இறந்து போயிட்டா ஆஸ்மாவில் அப்படின்ற விஷயம் அவளோட அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமா அப்போலேருந்து அவங்க கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க ரெயினை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி ஜெய்கிட்ட அவங்க ரெயின் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூவியுடைய வெற்றிக்கு காரணமே இந்த மூவியில் காட்டப்பட்டிருக்கிற ஸ்டோரி, சீன், மியூசிக், ஆக்டிங் மற்றும் இதை எமோஷ்னலி நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இது. அதனால் இந்த ஸ்டோரியை உங்கள் எல்லாருக்குமே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோட இந்த மூவியோட லிங்க்கை நான் என்னோட இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், இந்த மூவி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை இதே போல் ஒரு செமையான ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டேடியம் டூ வேர்ல்ட் ரமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ சூன் ஃப்ரெண்ட்ஸ்.